டெக்னாலஜி பற்றின நியூஸை உடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ஆலை செட் பண்ணிக்கோங்க. ஐஃபோனோட விலை வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் போனாலும் ஏஐ யூசர்ஸ் வந்து அதை போட்டி போட்டு வாங்குறாங்கன்னு பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதுன்னா ஏ வந்து ஐஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோனோட ஒரு பெஸ்ட்டாக சொல்கிறாங்கன்னு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். நம்பர் 1 பார்த்திங்கன்னா ஐஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ். ஐஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கும்போது எந்தளவுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சோ அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் 6 இயர்ஸ்க்கு அப்புறமும் இருக்கும். இது எப்படி ஆப்பிள்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுன்னா அவங்களோட ப்ராசஸரும் அவங்களோட சாஃப்ட்வேரும் அவங்களே தான் ஓனாக மேக் பண்ணுறாங்க ஐஃபோனுக்கு. ஆண்ட்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் வந்து ஸ்னாப் ட்ராகனும் மீடியா டெக் கிட்டேருந்து வாங்குவாங்க, சாஃப்ட்வேர் வந்து கூகுள் கிட்டேருந்து வாங்குவாங்க. ஆப்பிள்னால் ஆப்டிமைஸ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கூகுள்னால் பண்ண முடியாது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஐஃபோனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்மூத் அண்ட் ஸ்னாப்பியாக இருக்கும். எந்த ஒரு ப்ளோட்வேரும் உங்களால் அந்த ஃபோனில் வந்து பார்க்க முடியாது. ஆண்ட்ராய்டு மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர் கொடுக்காம நமக்கு தேவையான ஃபீச்சர் மட்டும் அழகாக கொடுத்துருப்பாங்க. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனோட ஓஎஸ் அப்டேட். ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோனுக்கு ஒரு லான்ச் பண்ணது வந்து 6 இயர்ஸ்க்கு வந்து அவங்க அப்டேட் வந்து கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. இதே ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லான்ச் பண்ணதுலேருந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் தான் அவங்க வந்து அப்டேட்டை கொடுப்பாங்க. அப்படியே ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுத்தாலும் அந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்டேட் கொடுத்து ஃபோனை வந்து ஸ்லோ பண்ணிடுவாங்க. ஐஃபோன் வந்து அப்படி இல்லை, அப்டேட் கொடுக்கும்போது புது ஃபீச்சர்ஸும் கொடுப்பாங்க, பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அவங்களே பண்ணுறதுனால எல்லா ஃபோனுக்கும் ஒரே டைமில் வந்து அப்டேட் வரும். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ஐஃபோனில் ப்ரைவசி. ஐஃபோனில் வந்து ப்ரைவசி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட்டா வந்து உங்கள்கிட்டயே தான் இருக்கும், அது ஐஃபோனும் பார்க்க மாட்டாங்க, டேட்டா வேறு யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆண்ட்ராய்டு வந்து அப்படி இல்லை, அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். எல்லாருனாலையும் அந்த ஆண்ட்ராய்டோட கோடிங்கை பார்த்து அதில் இருக்கிற பக்கை கண்டுபிடிச்சி ஹேக்கர்ஸ் வந்து நம்ம ஃபோனை ஈஸியாக ஹேக் பண்ண முடியும். ஆனால் ஐஃபோன் வந்து அப்படி இல்லை, ப்ரைவசியாக இருக்கும், சேஃப்டியாக இருக்கும். அதனால தான் ஐஃபோன் வச்சுருக்கவங்களே தெரியும், ஆப் ஸ்டோரில் மட்டும்தான் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆண்ட்ராய்டு வந்து அப்படி இல்லை, ஏபிகே அந்த மாதிரி நம்ம கூகுள்லேருந்து கூட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து நோ ப்ளோட்வேர். ப்ளோட்வேர்னு என்ன, உங்கள் ஃபோனில் இருக்க எக்ஸ்ட்ராவான ஆப்ஸ், அதாவது நீங்கள் ஒரு புது ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கினீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா ஷேர் சேட் டவுன்லோட் பண்ணி கொடுப்பாங்க, ஃபேஸ்புக் டவுன்லோட் பண்ணி கொடுப்பாங்க, அது பேர் தான் ப்ளோட்வேர். நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கினீங்கன்னா அது பியூரான ஒரு iOS எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக கொடுக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு ப்ளோட்வேரும் இல்லாமல் உங்களுக்கு யூஸ் பண்ணவே ஸ்னாப்பியாக ஸ்மூத்தாக இருக்கும். இதனால தான் ஐஃபோன் வாங்குறதுக்கான ஒரு மெயின் ரீசன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளோட ஈக்கோ சிஸ்டம். ஈக்கோ சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஐஃபோன் அப்புறம் மேக்புக் ஏர்பாட்ஸ் இந்த மூணுமே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சைமென்டேனியஸாக மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறது பேர் தான் ஈக்கோ சிஸ்டம். எக்ஸாம்பிள், நீங்கள் ஐஃபோனில் காப்பி பண்ணது வந்து மேக்புக்கில் பேஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஏர்பாட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது சைமென்டேனியஸாக மேக்புக்கில் யூஸ் பண்ணலாம், ஐஃபோன்லையும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வாட்ச் வச்சு மெயில் செக் பண்ணலாம், அப்புறம் உங்களுக்கு உங்கள் ஐஃபோனில் வர கால்ஸ்லாம் மேக்புக்கில் டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஆப்பிளோட எக்கோ சிஸ்டம். அதனால தான் ஆப்பிள் ஃபோன் மட்டும் விற்கிறதில்ல, அது கூட சேர்ந்து ஆப்பிள் மேக்புக் அப்புறம் ஏர்பாட்ஸ் அப்புறம் ஆப்பிள் வாட்ச் இந்த மூணுமே சேல்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ரீசேல் வேல்யூ. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கினீங்கன்னா ஒரு 50,000 ரூபீக்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் சேல்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோன் வந்து 25,000க்கு எடுத்துக்குவாங்க. இதே நீங்கள் ஒரு ஐஃபோன் 50,000 ரூபீக்கு வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு சேல் பண்ணிங்கன்னா அந்த ஃபோனை கண்டிப்பாக 45,000 ரூபீக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ இதனால தான் ஐஃபோன் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வெர்ஷன் வந்து அவங்க பழைய வெர்ஷனை சேல் பண்ணிவிட்டு நியூ அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க.